இப்போ கோலிவுட் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வர விஷயம் என்னென்னா, வனிதாவோட குடும்ப பிரச்சனை தாங்க. ஏற்கனவே ரெண்டு கல்யாணமாகி விவாகரத்து ஆனதுக்கப்புறமாவும் இப்போது வனிதா மூணாவதாக பீட்டர் பால் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பீட்டர் பால் யாருன்னா ஒரு டிசைனருங்க. இவர் கிராஃபிக் டிசைனர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, மேலும் பாலிவுட் சினிமாவிலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் வனிதாவோட யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. இது மூலமாக தான் இவங்களுக்கு காதல் வந்து கல்யாணமாக மாறி இருக்குங்க. பீட்டர் பாலுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆனால் முதல் மனைவியை விவாகரத்து பண்ணாமே இரண்டாவது கல்யாணம் வனிதாவை பண்ணிக்கிட்டாரு. இதனால் முதல் மனைவி வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி மேலும் மீடியா கிட்டலாம் இவங்க பேரை கிழிச்சு எடுத்துட்டாங்க. இதுக்கு வனிதாவும் தக்க பதிலடியை கொடுத்துருக்காங்க. மேலும் இவங்க மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் சேர்ந்துக்கிட்டு வனிதா குடும்பத்தை ரொம்பவுமே கிழிச்சிட்டு வராங்க. அதுக்கும் வனிதா பதிலடி கொடுத்துட்டு தான் வந்தாங்களே தவிர, மேலும் அவங்களுக்கு சப்போர்ட்னு யாருமே இல்லைன்னு சொல்ல முடியுங்க. இப்போ பீட்டர் பால் தான் சப்போர்ட்டுக்கு இருக்காரு. அவங்களோட ப்ரைவேட் ஃபோட்டோவை லீக் பண்ணுறது, மேலும் எல்லோரும் கமெண்ட் பண்ணுற மாதிரி யார் தான் ரெண்டு கல்யாணம் பண்ணல, கடவுளுக்கே ரெண்டு கல்யாணம் ரெண்டு பொண்டாட்டி இதெல்லாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தது சமூக வலைதளத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அது மட்டும் இல்லாமல் மிடில் கிளாஸ் பீப்புளும் தான் தப்பு பண்ணுறாங்க. நிறைய பேர் நிறைய அஃபேர் வச்சுக்கிறாங்க, கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கிறாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறமாவும் ரெண்டாவது மனைவி வச்சுக்கிறாங்க. நாங்கள் பண்ணால் மட்டும் தப்பா அப்படின்னு வனிதா ரொம்பவுமே வெளிப்படையாக பேசுனது சர்ச்சையில் ஏற்படுத்தியிருக்கு. சினிமாக்காரங்க பண்ணால் மட்டும் தப்பா, நாங்கள் பண்ணுறதுனால வெளியே தெரியுது, பல மிடில் கிளாஸ் பீப்புள் இதை மறைச்சிட்டு பண்ணிட்டுருக்காங்க. வனிதா மற்றும் பீட்டர் பாலோட இந்த கல்யாணம் சர்ச்சைக்குள்ளான நிலையில் ரீசண்டாக வனிதா லைவில் ரசிகர்களோட கேள்விக்கு ஆவேசமாக பதிலளிச்சிருக்காங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, ரஜினி ரீசண்டாக சாத்தான்குளம் விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தார். அதுக்கு ரஜினியை கண்டபடி கமெண்ட் மட்டும் ஓட்டியிருந்தாங்க. அதுக்கு வனிதா, ரஜினி அங்கிலே இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறீங்க, அவர் சென்சிட்டிவ் விஷயத்தை பற்றி போஸ்ட் போட்டார், அதுக்கே அப்படி கமெண்ட் பண்ணுறீங்க, நான்லாம் ஒரு சிங்க பெண், சிங்கம் என்ன செய்யும், மானை வேட்டையாடி கிழிச்சு சாப்பிடும், அது தப்பு தான், ஆனால் அது உயிர் வாழணுன்னா அப்படி தான் செய்யணும், நடிகைங்க இப்படி தான் பேசுவாங்க, செத்ததுக்கப்புறமா ரெஸ்ட் இன் பீஸ்னு நீங்கள்லாம் சொல்லுவீங்க, நல்லவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், தடங்கள் வரும், ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான், நான் விக்டிமோ இல்லை கிரிமினலோ கிடையாது, ஆனால் கடவுள் பாதி மிருகம் பாதி நான், எல்லாருக்குள்ளேயும் ஏஞ்சலும் இருக்குது டெவிலும் இருக்குது, மற்றவங்களை பற்றி பேசி உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது, மேலும் மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ரசிகர்களின் கேள்விகளுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க நம்ம வனிதா. வனிதா எப்பயுமே சர்ச்சையான விஷயங்களை பேசி மேலும் இவங்க இருக்கிற இடமே ஒரு சர்ச்சையாக மாற்றிட்டு வரதுனால இப்போ ரஜினியையும் இவங்களோட பிரச்சனையில் உள்ள இழுத்து போட்டிருக்காங்க. இது ரஜினி ரசிகர்களை ரொம்பவுமே கடுப்பேற்றிருக்கேன்னு சொல்லலாங்க. தேவையில்லாத ரஜினியை பற்றி இவங்க பேசுனது அவங்களோட ரசிகர்களுக்கு பிடிக்கல. மேலும் ரஜினியும் விஜயகுமாரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இந்த நிலையில் ரஜினியை பற்றி பேசுனது இப்போது கடும் சர்ச்சைக்கு உள்ளாயிருக்குங்க. மேலும் இதுக்கு வனிதா என்ன பதில் சொல்ல போகிறாங்களோ தெரியல. மேலும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் அவங்களோட கல்யாணத்தை பற்றி இன்னும் சர்ச்சையான கமெண்ட்டுகளை கேட்டுட்டு தான் வராங்க, கேள்வி கேட்டுட்டு தான் வராங்க. அதுக்கு வனிதா தன்னோட பதிலடியை கொடுத்துட்டு தாங்க வராங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.